நம்ம நாட்டோட பெருமை தட்னா தங்கம் கிடைக்கணும், வெட்னா வைரம் கிடைக்கணும், அச்சா அலுமினியம் கிடைக்கணும், இச்சா இரும்பு கிடைக்கணும். இது ஏன் நடிச்சா நாடே கிடைக்கணும். ஆனா படிச்சா மட்டும் வேலை கிடைக்காது. அதனாலதான் ஆங்கர்னு ஒரு தொழில் எடுத்துக்கிறேன். வேர்ல்டுலயே தி பெஸ்ட் ஆங்கர்னு மூணு முறை அவார்டு வாங்கிக்கிறேன். சோ அந்த மாதிரியான எண்ணெய் வச்சு ஒரு ஷோ பண்ணணும் நினைச்சிருக்காங்க. உலக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் முதன் முறையாக ஒரே ஒரு ஜட்ஜ், ஒரே ஒரு ஆங்கர், ஒரே ஒரு ஆடியன்ஸ், ஒரே ஒரு கண்டஸ்டன்ட், ஒரே ஒரு பரிசு, ஒரு ரூபாய் மட்டும் பரிசு. அதை தாண்டி ஊரை பக்கத்துல ஒரு வீடு, அதை வாங்கி நீ ஓடு. இதுதான் ஏடிவி போட்டு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன். நான் தான் உங்கள் அன்பு நண்பன் கில்மா கிரி. இப்பொழுது வரப்போற அந்த முதலாவது கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சில்மிஷம் சிவா அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் சிவா. சில்மிஷம் சிவா அவர்களை மேடைக்கு அன்போடு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கும். சிவா சொல்லுங்க, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எதை பார்த்து வந்தீங்க? ஒரே சளி ஜுரம் இருந்து தள்ளி நில்லுங்க. போன மாசம் சொல்லுங்க, கோபி சீட்டு வாங்கலாம்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஓகே, திருப்பினா இந்த நிகழ்ச்சி ஆட்கள் தேவை போட்டு அதை பார்த்தேன். சாதிக்கணும். அந்த காரணம் என்ன காரணம்? நான் ஒருத்தங்களை 6 வருஷமா லவ் பண்றேன் சார். நீங்க? நானும் சார். அவங்க லவ் பண்றாங்களா? அவங்க 6.5 வருஷமா என்ன லவ் பண்றாங்க சார். 6 வருஷம், 6.5 வருஷமா என்ன லவ் பண்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க யாரு? பெரிய தாஜ் ஹோட்டல், 5-star ஹோட்டல், 5-star ஹோட்டல். ஆமா, நீ வெல்ல நின்னு வேடிக்கை பார்த்தானே, உள்ள போலாமா வரணும் ஒரு டவுட். திடீர்னு ஒரு கைய ஒருத்தர் வந்து புச்சாரு. பெரியவர், பெரியவர், பெரியவர் ரோட் கிராஸ் பண்ணுவாருக்கும். இல்ல இல்ல, என்னோட ஃபானா கைய புச்சி சும்மா தர தர தரன்னு தாஜ் ஹோட்டல் இத்தனை ஓட்டாரு. சொன்னாரு, இவர தெரியல, இவர்தான் தாஜ் ஹோட்டல்
வீட்டுல ஓனர் ரத்தன் டாட்டான்னாரு. வா டாடா ரத்தன டாட்டாவா. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம். ஓ அதாவது போவே போறீங்களா? உங்களுக்கு இசை சம்பந்தப்பட்ட ஒரு 5 கேள்வி இருக்கு, நம்ம கேட்க போறோம். இவர் சரியா பதில் சொல்லிட்டார்னா இவர் ரிஜெக்ட் ஆயிடுவாரு, தவறா பதில் சொல்லானா இவர் செலக்ட் ஆக போறாரு. இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. சிவா உங்களுக்கான அந்த டெஸ்ட் ரெடியா சார்? டெஸ்ட் ரெடியா சார்? இந்த பேனா பேட் எல்லாம் கொடுத்துறீங்களா சார்? பிட்டும் கொடுப்போம். இது அந்த மாதிரி டெஸ்ட் இல்ல மிஸ்டர் சில்மிஷம். இது வந்து இசை சம்பந்தப்பட்ட 5 கேள்விகள் கேட்போம், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஓகே சார். முதல் கேள்வி, சங்கீதம் என்றால் என்ன தெரியுமா? சங்கீதம் எனக்கு தெரியாது சார். துர்மார்கர் இடத்தில் ஆலோசனைகளை கேட்காமலும் பாவிகள் வழியில் நடவாமலும் தெரியுமா? எனக்கு கடன் வாசி தெரியுமா? போன வாரம் 500 குடுத்துட்டு கூட்டான்னு வந்தான். குச்சி வாசி பாரு நேரம், அவன் கடன் குத்த வந்தா ஃபுல்லா குச்சி வாசிக்கிறான். நீங்க சாய் பல்லவி பத்தி சொல்றீங்களா? சாய் வாங்கலாம்னு தெரியாது, பல்லவி தெரியும். இறுதியான கேள்வி, கடைசியான கேள்வி, சரணம் என்றால் என்ன? ஓ சரணமா சார்? ஒன்னா திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனை பொன்னையப்பா, சாமி இல்லாத ஒரு சரணம் பொன்னையப்பா, சரணம் பொன்னையப்பா. சரி சிவா, இப்ப இந்த 5 கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிருக்கலான்னு இப்ப நம்ம பாக்கலாம். சிவா அவர்கள் முதல் ரவுண்ட்ல எல்லா கேள்விக்குமே உல்டாவா பதில் சொன்னதால அவர் இப்ப செலக்ட் ஆயிட்டாரு. இப்ப போகும்போது அவர் அடுத்த ரவுண்டு, அதுக்கு மேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஏடிக்கு போட்டு நிகழ்ச்சி, ஸ்பான்சர்ட் பை கண்ணதாசன் கபசுரன் நீர், ஒரு கப்பு குடிங்க சாரு, நீலமேகம் நிலவேம்பி, நீ நோய் இல்ல நீ கிளம்பு, மற்றும் இணைந்து வழங்குவோர் இஞ்சி பூண்டு எலுமிச்ச இத குச்சா நீ போயிச்ச. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் நிகழ்ச்சி, நான் உங்கள் அன்பு நண்பன் கில்மா கிரி. சில்மிஷம் சிவா அவர்களே, இப்ப இந்த ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக பாடல் ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் ஒரு தெய்வீக பாடல் பாடணும். இதில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு, ஜட்ஜஸ் வந்து மார்க்ஸ் போடுவாங்க. இந்த ரவுண்டு நீங்கள் ஜெயிச்சா மட்டும் அடுத்த ரவுண்டு போவீங்க, அடுத்த ரவுண்ட் ஃபைனல் ரவுண்ட். சரிங்களா? ஓகே சார். இப்போ தெய்வீக ரவுண்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியும் சார். சார் இப்போ தெய்வீக பாடல்னா ரேப்பில் பாடலாமா, வெஸ்டர்னில் பாடலாமா, இல்லை போக்கில் பாடலாமா சார்? உங்கள் போக்கிலேயே பாடுங்க. ஓகே சார். முழச்சி பார்க்காத மட்டும் கக்காந்தி அம்மா, கண்ண கண்ண உருட்டாத கடுமாறி அம்மா, நாக்கி வச்ச சோத்த நீ மூக்க முட்ட துண்ண, நாக்கி வச்ச கூட நீ நாக்கு ருசிய குடிச்ச, அந்த சுந்தரியே கட்டுற வயது தந்தி, தாயே தாயே தள்ளி போன, அவ தாயே தாயே தள்ளி போன. சிவா, உண்மையிலேயே நான் இந்த சாங்கை பத்தி சொல்லி ஆகணும். சிவா சார் ஜட்ஜி சொல்ல மாட்டேன் சார், நான் தான் ஜட்ஜி சார். என்ன சார் நீங்க ஆங்கரிங் பண்ணீங்க, ஜட்ஜின்றீங்க? எல்லாமே நம்ம தான், மல்டி டேலண்ட். நீங்க இந்த பாடுனீங்கள இந்த பாட்டு, இதை பத்தி சொல்லி ஆகணும் சிவா. வா நாமா பாடுறீங்க சிவா நீங்க. சிவா இந்த லைனுக்கு வந்து இந்த மைண்ட் ப்ளோயிங் ஃபேபுலஸ் இதெல்லாம் பத்தவே பத்தாது. நான் புதுசா ஒரு வார்த்தை அப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் எ மெண்டல் மிராக்கல். ஜட்ஜஸ் கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நிக்கணும். அதாவது மெண்டல் மிராக்கல் நீங்க தப்பா நினைச்சு கூடாது சிவா. அந்த உங்களோட மூளை வந்து வித்தியாசமா கிரியேட்டிவா வேலை செய்யுது, அதுக்குதான் மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் சொன்னேன். சரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், இட்ஸ் எ பெரட்டல் பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே ஐ அம் சேயிங் இட்ஸ் எ பெரட்டல் பர்ஃபார்மன்ஸ். பெரட்டு பெரட்டுன்றான் பாசு குடுமா சார். வாங்க இது பாருங்க, வெல்கம் சிவா. இந்த நிகழ்ச்சியில வந்து சிவா வந்து சூப்பரா பாடி ஜட்ஜஸ் கிட்ட நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டாரு, நல்ல மார்க்ஸும் வாங்கிட்டாரு. இப்ப ஒரு அடுத்த ரவுண்டு போறாரு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை இருந்து உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் கில்மா கிரி, ஸ்பான்சர்ட் பை கண்ணதாசன் கபசுர நீர், ஒரு கப்பு குடிங்க சாரு, நீலமேக நிலவேம்பி, இது குச்ச நோய் இல்ல நீ கிளம்பு, மற்றும் இஞ்சி பூண்டு எலுமிச்ச இத குச்சா நீ போயிச்சே.
அதுவாரம் நீ காசு கொடுங்க பெட்ரோல் கொடு காசு நான் போன போயிட்டு வரேன் என்ன அவசரம் போறீங்க என்ன அவசரம் அடுத்த வாரம்ன்றீங்கள இல்லப்பா அடுத்த வாரம் மக்களுக்கு இப்ப நம்ம உடனே 10 எபிசோட் போறோம் இது மேல எல்லாம் சொல்லாதீங்க சார் நீங்க அப்பா அடுத்த வாரம் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் நம்ம முன்னாடி இப்ப பண்ணோம் சிவா அடுத்த வாரம் சொன்னீங்கல சார் அடுத்த வாரம் நீ அடுத்த வாரம் வர கூடாது நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம் சார் தண்ணி எனக்கு வெல்கம் பேக் டு தி ஷோ இதுதான் ஏடிக்கு போட்டி நிகழ்ச்சி இது தி ஃபைனல் ரவுண்ட் சிவா அவர்கள் வந்து ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டாரு சூப்பர் சிவா சிவா இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு வாரம் சூப்பரா பண்ணிட்டீங்க பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சோ மக்கள் கிட்ட உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு சார் அத நான் இங்க சொல்ல கூடாதுதான் சரி விடுங்க நம்ம இல்ல சார் நான் சொல்றேன் சார் சொல்றேன் அந்த ஏ ரஹ்மான் சார் இருக்கல சார் யார் யாரு ஏ ரஹ்மான் சார் ஏ ரஹ்மான் இந்த ராகத்தை பார்த்து ஒரு 700 தடவை கால் பண்ணாரு சார் 700 தடவை ஆமா சார் நீங்க அது இருக்கு நான் எடுக்கல சார் அது ஏன் எடுக்கல அனுர் சார் வேற அவர் 600 தடவை பண்ணாரு அனுர் சார் ஆமா ஏன் எடுக்க மாட்டீங்க சார் நான் இப்ப இளையராஜா சார் இருக்கல